இல்லாத டைம்ல அந்த அச்ச ஒரு கப்பு பத்தி பேசுறது பண்ணுது யாரு கோல்மால் பண்ணி உள்ள போறது சிஎஸ்கே அசிங்கமா அந்த டீம் விட்டு வெளியே போயிட்டீங்க ஃபிராடு பண்ணி பிக்சர்ஸ் பண்ணி ரெண்டு மேட்ச் பேன் பண்ணி உங்களதான் சென்னை சூப்பர் கிங்ஸ் பேர் சொல்லு நீ முன்னாடி நீ பேசுறாஜி கைக்கோடு டெக்கன் கான்வே போடுவாங்க ஜம்பிங் அடிக்கிறாருல கேட்ச் பிடிக்கிறாருல ஹை கேட்ச் ரெண்டு எட்டாரு பாத்தீங்களா இல்லையா கிரிக்கெட் இதெல்லாம் பண்ணாதாங்க கிரிக்கெட் நீங்க அதை பண்ண மாட்டீங்களே நீங்க அதை பண்ண மாட்டீங்க மும்பைல என்ன பண்றீங்க கரெக்டா 3:30 அடி ஒரே ரூல் எப்படி ஃபீல் பண்ற அகைன் டிக்கெட் வாங்கிட்டேன் பஞ்சாப் மேட்சுக்கே இவ்வளவு கஷ்டமாகுது நான் அடுத்த மும்பை மேட்ச் எவ்வளவு கஷ்டப்பட போறேன்னு தெரியல நல்லா புரிஞ்சுங்க மும்பைனாவே உங்களுக்கு கஷ்டம் தான் பஞ்சாபுக்கே இவ்வளவு கஷ்டப்படுங்க டிக்கெட்டுக்கே நீங்க கஷ்டப்படுறதாக ஆகணும் அந்த மாதிரி பாக்கலாம் உங்க நிலைமை எப்படி நேத்து வாங்கின அடி அதனால பேசுறா போல அவங்க கிட்டே இந்த அடி வாங்குற நம்ம கிட்ட பே அடி தான் மும்பைக்கு சி ஓட ஓட போறாங்க வெயிட் பண்றேன் பயங்கரமா வெயிட் பண்றேன் இந்த மேட்ச் வெயிட் பண்ணிட்டு அடுத்தது மும்பைக்கு வெயிட் பண்றேன் சிங்கதாங்க பாயதுக்கு வெயிட் பண்ணுங்க சும்மா எல்லா வாட்டி அடிச்சுதான் இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம் சிங்க வந்து வேஸ்ட் ஆகிடும் யாரா அடிக்கிறாங்க உங்க டீம்ல ரெண்டே பேர் தான் அடிக்கிறோம் தெரியல உங்களுக்கே நீங்க இவ்வளவு பேசுறீங்க வேர்ல்ட் கப் வந்து ஆஸ்திரேலியாக்கு தான் அதிகமாக இருக்கு கப்பை பத்தி பேசாதீங்க மேட்ச் இன்ட்ரெஸ்டா போதும் அதை பத்தி கப்பு யாரால வாங்கிக்கல நீங்க மும்பை மும்பை உங்களோட எங்களுக்கு லீடிங்ல தான் இருக்கிறோம் ஃபர்ஸ்ட் நீங்க 5 வாங்கி ஈவன் பண்ணிட்டு நாங்க இல்லாத டைம்ல அந்த அச்ச ஒரு கப்பை பத்தி பேசுறது பண்ணுது யாரு கோல்மால் பண்ணி உள்ள போறது சிஎஸ்கே அசிங்கமா அந்த டீம் விட்டு வெளியே போயிட்டீங்க ஃபிராடு பண்ணி பிக்சர்ஸ் பண்ணி ரெண்டு மேட்ச் பேன் பண்ணி உங்களதான் நாங்க உங்களை பேன் பண்ண வாழ சொல்லா நீங்க எல்லாம் பேன் பண்ணி வெளியே போயிட்டீங்க பேனை பத்தி பேசினா பிளேயர் பேன் கிடையாது அது டீம் பேன் எனக்கு தோனிக்கு தான் ரிட்டைர்மெண்ட் கிடையாது அவர் இருந்தாலும் ஆடுறாருல ஜம்பிங் அடிக்கிறாருல கேட்ச் பிடிக்கிறாருல ஹை கேட்ச் ரெண்டு எட்டாரு பாத்தீங்களா இல்லையா கிரிக்கெட் இதெல்லாம் பண்ணாதாங்க கிரிக்கெட் நீங்க அதை பண்ண மாட்டீங்களே நீங்க அதை பண்ண மாட்டீங்க மும்பைல என்ன பண்றீங்க மேட்ச் ஆறீங்க கேப்டன்ஷிப் இந்தியா கேப்டன் தானே நீங்க என்ன ரிசல்ட் காமிச்சீங்களா நாங்க ரிட்டைர்மெண்ட் ஆயிட்டு நாங்க வந்து கேப்டன்ஷிப் பண்ணி நாங்க டேபிள் டாப்ல வந்து நிக்கிறோம் நாங்க வின் பண்றோம் நாங்க பேசுறோம் உங்ககிட்ட எதுவுமே இல்ல இந்தியா டீம் கேப்டன் நீங்க தானே என்ன பண்றீங்க நீங்க ஒன்னும் பண்ணல பேசாதீங்க வாய் மட்டும்தான் சரி நான் என்ன சொல்றேன் 6 6 பாத்துக்கலாம் நீங்க நானான்னு பாத்துக்கலாம் வேணும் உங்களுக்கோசம் அவர் வச்சா போல இதெல்லாம்
அக்செப்ட் பண்ணி நீங்க பஞ்சாபை பத்தி பேசுங்க, பஞ்சாபை பத்தி நானும் புகழ்ந்து பேசுவேன். சாம் கரு சென்னை விட்டு போனவர் தான் சாம் கருன்னு, ஏன் டூபிசி சென்னை விட்டு போனவர் தான் டூபிசி, எல்லாரையும் விட்டு தானே வெடி. நீங்க இப்ப பஞ்சாபை பத்தி நீங்க பேச ஏந்திரமா இந்த பாயிண்ட் சொல்றாரு, எங்க டீம்ல இருந்து போனதான் ஹர்திக் பாண்டியா, அவர் இப்ப வேர்ல்டு கப் அடிச்சிருக்காரு. உங்களுக்கு வெக்கமா இல்ல? இன்டர்நேஷனல் பேரு ஜடேஜா, நீங்க எப்படினா ஒரு விக்கெட் எடுத்துருங்க பிளீஸ், நீங்க அப்பதாங்க டோனி வர முடியும்ன்றீங்க. ஏங்க உங்க உங்க பிளேயர் நீங்களே அசிங்க பாத்துறீங்க, எப்படினா விக்கெட்டை விட்டுருங்க பிளீஸ், நாங்க ஒரு பால் எல்லாம் டோனி ஆடுறத பாக்கணும். வெக்கமா இல்ல? ஏங்க தோனி வந்து ஆடினா போதும், உங்க டீம் அசிங்க. இந்த டிக்கெட் வாங்குறது எதுக்கு? சிஎஸ்கேக்கும் தோனிக்கோசம் நாங்க வந்து பாக்குறோம். டோனி வீட்டுல போய் பாருங்க, வீட்டுல போய் பார்த்தா பிரியாணி போடுவாரு, சோறு போடுவாரு, எல்லாமே தோனி போடுவாருங்க. உங்களுக்கு வீட்டுல போய் பாருங்க, எது இங்க வந்து பாக்குறீங்க? அதாவது அவர் சொல்றது என்ன, பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. ரோஹித் சர்மா ஆனாரா ஆடி இருக்காரா? இப்ப பேசுறீங்க இந்தியா கேப்டன் வின் பண்ணி பேச விட மாட்டாரு. பாயிண்ட் வருதா ஸ்கோர் வருதா? எதுக்கு ஜடேஜா விக்கெட்? ஜடேஜா கிட்ட சாட் தூக்கல ஜடேஜா, 200 அச்சு ஜடேஜா, உன் விக்கெட்டை எப்படின்னா விட்டு குடுத்துரு ஜடேஜா. நான் தோனி ஒரே ஒரு பால் ஆடுறதை பார்க்கணும். தோனி ஒரு பால் ஆடுறதை பார்க்கணும். அவர் வீட்டுக்கு போய் பாருங்க, அவர் குழந்தை கூட விளையாண்டு இருப்பார். தோனி ஒரு பால் ஆடுறது அதை போய் பார்க்க வேண்டியதானே? ஜடேஜா ஜடேஜா வந்து வேர்ல்டு கப்ல இன்டர்நேஷனல் இருக்கிறாருங்க அவரு. நான் என்ன சொல்றேன்னா, கேப்டன்ஷிப் தான் மேட்ரு. நீ என்ன கேப்டன்ஷிப் பண்ண, மொக்க போலர் வச்சிருந்தா கூட நாங்க ரிக்கி பாய் நீங்க வந்து 5 கப் அச்சு குடுக்குறா போல, அந்த கேப்டன்ஷிப் பத்தி பேச மாட்டீங்க. ரோஹித் சர்மா மும்பை பத்தி என்ன பேச, ஆஸ்திரேலியா பத்தியா பேசுறீங்க வந்திருக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஆள் வேணும். அதுதாங்க சொல்றேன், போன வாட்டி ஸ்ரீலங்கா வந்து அட்டு ஃபார்ம்ல இருக்கும் போது அவங்க கோச்சர் வந்து ஏசியா கப்ப அச்சு வின் பண்ணி கொடுத்தாரு. வெளியே இருக்கிற கோச்சர் வந்து அந்த டீன் சொல்லிட்டு டிஇன்னு சொல்லிட்டு ஒரு யுகத்தை ஃபாலோ பண்ணாரு. அந்த மாதிரி வெளியே கொஞ்சம் யுகத்தை ஃபாலோ பண்ண வேண்டியதானே நீ? ஏங்க நாங்க ஆன்ஃபீல்ட்ல வந்து ரிசல்ட்டை காமிக்கிறோம். தேவையில்லாம ஏசியா கப்பு, தேவையில்லாம ஆஸ்திரேலியா. நீ மும்பை ஃபேனு, மும்பையை பத்தி பேசு. இனி டேல யார் டேபிள் டாப்ல? நான் இருக்கிறேன், சிஎஸ்கே இருக்கிறோம், தலை இருக்கிறாரு, நான் பேசுறேன். நீ நீ மும்பையை பத்தி பேசு. 5 கப்பு லீடிங்க, நீங்க லீடிங் வந்து நீங்க வந்து பேசுங்க. 5 ஆமா, 5 கப்பு. என்ன தப்பு நடக்குது? என்ன தப்பு? நீ மும்பைல ரோஹித் சர்மா என்ன பண்ண ஓபனிங்? சொல்றேன் மீதி பேசலப்பா, அவர் தேவையில்லாமல் அன்வான டாக்லாம் பேசுறாரு. பாயிண்ட் பேசணும். நான் சிஎஸ்கே, சிஎஸ்கே டேபிள் டாப்ல இருக்கிறோம், தலை நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு, தலை கேப்டன்ஷிப் பயங்கரமா இருக்குது. நீ என்ன கேப்டன்ஷிப் பண்ண, நீ நீ என்ன பேட்டிங் ஆடின, உன் பிளேயர்ஸ் என்ன பெர்ஃபார்ம் பண்றாங்க தான் மேட்ரு. நாங்க பெர்ஃபார்ம் பண்ணி தலை மேல டாப்ல வைக்கிறாரு, நீ என்ன பெர்ஃபார்ம் பண்ற? இந்தியா டீம் கேப்டன் நீ, அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறியா? எங்க கீழே இருக்கிற நீ முதல்ல உன் டீமை பாரு, எப்படி ஜெயிக்கணும்னு பாத்துட்டு மேல வரத பத்தி பேசு. மழை பெஞ்சா வருஷத்துல ஒரே வார்த்தை மழை பெய்யும், ஒரே வார்த்தை தோனியை பார்க்க முடியும். எல்லா வாட்டியும் வந்து உங்களுக்கு திட்ட ரைட்ஸ் வந்து இந்தியா டீம் தான் கொடுக்குது. இந்த வாட்டி திட்ட ரைட்ஸ் ஆகிட்ட கொடுத்தாங்க. சூரியகுமார் 3 விக்கெட் ஊந்தவனே எல்லாரும் என்ன கேள்வி கேட்டீங்க? இதை தாங்க நாங்களும் கேட்கறேன். இந்த ரைட்ஸ் உங்களுக்கு இருக்கா? இந்த ரைட்ஸ் உங்களுக்கு இருக்குல்ல, அந்த ரைட்ஸ் ஏன் விட்டு கொடுக்குறீங்க? தோனிக்கோசம் அந்த ரைட்ஸ் நீங்க விட்டு, உங்க உரிமை நீங்க விட்டு கொடுக்குறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இவர் சும்மா மும்பையை பத்தி பேசணும், மேட்ச் டீடைல்ஸ் பத்தி பேசணும். நேத்து என்ன ஆனீங்க? கடைசி 4 ஓவர்ல 70 அச்சு ஓட விட்டாங்க, அதுக்கு பதில் சொல்ல. கேப்டன்ஷிப் பண்ண, அதுக்கு பதில் சொல்ல. அந்த பதில் எல்லாம் சொல்ல, போலிங் 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 யூனிட் மும்பை பண்ண ஒரே தப்பு. நான் தப்பு ஒத்துக்கிறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தோனி 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 நான் பேசவே விரும்பல. மும்பை தப்பு பண்ண தப்பு வந்து நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. லாஸ்ட் 2 பால் ஆறவங்க தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. இன்ஜுரி வச்சு கதை விடுவேன். ரெண்டு பேரண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் போலர், மெரிடித் இன்டர்நேஷனல் போலர், சின்ன பையன், அவனை வச்சு லெஃப்ட் ஆர்ம் இனி தான் இப்போதான் டெபியோ பண்றான், ராஜஸ்தான்ல நெட்டு போட்டுதான் அவனை கூட்டினு வந்து கடவுள் சொல்லுங்கிட்டு போய் கேட்டீங்க. இளையராஜா கடவுளாங்க, அவங்க இளையராஜா கடவுள்ன்றாங்க. தேவையில்லாத தேவையில்லாத பாயிண்ட். சென்னை சூப்பர் கிங் 11 பேர் சொல்லு. நீ இது முன்னாடி நீ பேச சொல்றேன். துராஜி கைக்கோடு டெக்கன் கான்வே வேணும். டெக்கன் பேப்பர் காதல போடுவாங்க. சரி ஊங்க தலைவரா, அவ்வளவு கிளியரா சொல்ல முடியாது, பேசவே கூடாது. அஜிங்கிற கானு ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா, மேட்சை பத்தி பேசுவோம். மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ன்றார்ல, மும்பை இந்தியன்ஸ் என்கிட்ட கேள், நான் சொல்றேன், டேபிள் சீட்ல உட்கார், என்கிட்ட கேள். நான் சொல்லட்டுமா? அந்த 11 பேர் மகேந்திர சிங் தோனி ஃபுல் ஸ்பெல் போட்டா 11 பேர் வந்து நிக்குது. இதாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். பாரு ப்ரோ, நம்ம பிராக்டிக்கலா பத்தி பேசுவோம். நான் டாப் பிராக்டிக்கலா பேசுவோம். இன்னும் 11 பேர் பேர் சொல்ல. நான் என்ன சொல்றேன்னா, மும்பை இந்தியன்ஸ்ல இன்ஜுரியும் சொன்னீங்க,
ஓகேவா, இன்ஜுரி பும்ரா வெல்ல, ஆர்ச்சர் வெல்ல, அதே இன்ஜுரி தான் எங்களுக்கும், தீபக் சகர் வெல்ல, சௌத்ரி வெல்ல, நாங்க எத்தனை வந்தோம்ல ஆர்ச்சர் கூட தீபக் சார போட்டி போறீங்களா, என்னங்க பேசுறீங்க, ஆர்ச்சர் கூட தீபக் சார போட்டி போறீங்க, நாங்க வந்து கேப்டன், அதான் கேப்டன்ன்றது புரியுதா, இருக்கிற பவுலரை வச்சு அந்த டேல நீ வந்து என்ன திறமை உங்ககிட்ட காட்டுறியோ, என்னத்த மூளை யூஸ் பண்றியோ அதான் கேப்டன், உங்ககிட்ட வந்து சும்மா வந்து என்கிட்ட போ ஒண்டி எம்ஐ மாட்டி போய் நீ தம்பிங்கிறா போல, அவரோ கொஞ்சம் பாயிண்ட் எடுத்துக்கிடுவோம் போல, நாங்க ரெண்டு பேரும் மும்பை ஃபேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்னை 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 ஆளுங்களுக்கு யாருமே எவரு கரமாதுன்னு யாராவது இப்போ நிக்கிற ஒருத்தவங்க லைன்ல நிக்கிற டிக்கெட் எடுக்கிறதுக்கு கொல்கத்தாக்கும் பஞ்சாபுக்கும் மேட்சுமான்னு கேட்கறாங்க, இவங்களாம் வந்து சென்னையில வந்து டிக்கெட் எடுக்க வந்துக்கிறாங்க, நீங்களே பாருங்க அப்ப எவ்வளவு எவ்வளவு நேரம் ப்ரோ, எல்லாருமே வந்து ஃபேன்ஸ் நிறைய பேர், இவங்கள விட்டுருங்க பாக்குறவங்க எல்லாமே கிரிக்கெட்டை ஃபாலோ பண்றவங்க கிடையாது, இப்ப இவர் டையட் ஃபேன் மும்பை, டையட் ஃபேன் சிஎஸ்கே, கிரிக்கெட் ரசிக்க தெரிஞ்சா போகும் தலைவர், அதுக்காக அதை பத்தி ஹிஸ்டரி எல்லாம் படிச்சுட்டுலாம் வர முடியாது, கண்ணு தெரியாத மாதிரி பிளைண்ட் ஆகுறீங்க புரியுதா, நான் வந்து கிரிக்கெட் பத்தி எல்லாமே சொல்றேன் ப்ரோ, நீ இதுக்கு முன்னாடி ஒரு டீம் ஆடி இருந்தார்ல, அந்த டீம் பேர் என்ன, அது புனேவே ஏதோ ஒண்ணு, சரி தல நீ ஏன் மும்பை ஃபேன் சப்போர்ட் பண்ணீங்க, சச்சின் ஃபேன் தல, சரியா, சச்சின் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால ரொம்ப நாளா நான் மும்பை தான், மாறல, மும்பையில யார் யார் இருந்தா, ஹர்திக் பாண்டியா இருந்தா போல, யாரு, குணல் பாண்டியா, குணல் பாண்டியா, அவனால தான் அவருக்கு பிடிக்காது, குணல் பாண்டியா, எனக்கு குணல் பாண்டியா சுத்தமா பிடிக்காது, ஆட்டிடியூட் தல, அதனால பிடிக்காது, ஹர்திக் பாண்டியா எப்படி ஆனாரு, அதனால ஹர்திக் பாண்டியா இந்தியன் டீம் பிளேயர் தானே, ஏன் அவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோமா, இவங்க தோனியே பர்சனலா பிடிக்கும் இவங்களுக்கு, சரியா, இல்ல புனேக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய, தோனி தோனி பிடிக்கின்ற ஒரே காரணத்துக்கு சிஎஸ்கே கிடையாது, நான் சிஎஸ்கே தான் டையட் ஃபேன், தோனி தோனி ஃபேன் ப்ரோ, நான் பேச நான் பேசுறேன், கிரிக்கெட்டை பத்தி தெளிவா பேசுறேன், ஒரு வருஷம் ட்ரைனிங் பண்ணி இனி பெர்ஃபார்ம் காட்ட உள்ள இதுதான் தோனி. இன்னைக்கு உருவாக்குவோம், இதான் கேப்டன், கேப்டன்சி ரிசல்ட்டை காட்டுறாங்கல்ல, ஒரு கை சரியாயிடும், ஒருத்தர் வேறு ஊத்தும், இப்படி பேட்டை பிடிச்சினா இப்படி உட்கார போல, வேறு ரொம்ப அடிக்குது, கூல்டிங் செத்துனுவாங்க உங்க டீம்ல எல்லாருமே, 41-39 என்ன பண்ணாலும் சத்தியமா தெரியல, யங்ஸ்டர் சாம் கர்ன் இருக்கிறா போல, ஹர்தீப் சிங் இருக்கிறா போல, பாவம் கொஞ்சம் கஷ்டப்படும், பயங்கரமா இருக்கும், வெயிட்டிங் ஃபார் மும்பை மேட்ச், அன்னைக்கு வரோம் தெரிக்க விடுறோம், பேசவே கூடாது இவன், இதோட பேசவே கூடாது, நாங்க லீடிங்ல இருக்கிறோம், போயிடுவாங்க, போயிட்ட பிறகு சென்னை அனாதியா ஆயிடும், இவ்வளவு கூட்டம் வராது, அவரு வீட்டுக்கு போயிட்டு சார் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், இந்த மேப்ல கோயில் எங்க வருது, கிரவுண்ட் எப்படி போல, முதல்ல உங்க கேப்டனை பாருங்க, உங்க கேப்டனை பாருங்க, இன்னும் அடுத்த வருஷம் தாண்டறாருன்னு தெரியல, ஒரு வருஷமா பாக்கலாம், உங்க கேப்டனை வருஷத்துல ஒரே வாட்டி பார்க்க முடியும், இந்த ஐபிஎல் எங்க கேப்டன் வருஷம் முல்லா பாத்துருக்கலாம், வீட்டுக்கு போனா இருக்கீங்க, அதுவே பண்ணலையா, நீங்க இந்தியா கேப்டன்ன்றீங்க, ரிசல்ட்டும் காட்டல, கேப்டனை ஒரு வருஷம் பார்க்க முடியாது, எங்க என்சிஐ பார்க்க முடியுமான்னு கேளுங்க, வடப்பாவை சாப்பிட்டுட்டு நல்லா என்சிஐல பத்து தூங்கினு அட்மிஷன் போட்டுன்னு இவரு வந்து இருக்காரு, தோனியோட ஃபிட்னஸ் இவரு பேசுறாரு, கேளுங்க கேளுங்க, ஃபிட்னஸ் பத்தி பேசுறா போல, நான் ஃபிட்னஸ் பத்தி பேசவில்ல, தோனி எந்த ஒரு குறையும் சொல்ல, எல்லாரும் நல்லா புரிஞ்சுங்க, தோனியே குறையே சொல்லல, கமெண்ட்ல கூட எல்லாம் சொல்றீங்க, நான் தோனியை குறை சொல்றீங்க, தோனி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, ஃபிட்னஸ் பத்தி பேசல, ஒரு ரூல், 10 மணிக்கு ஒயின் ஷாப் மூடுறாங்கன்னா 10 மணிக்கு ஒயின் ஷாப் மூடுவாங்க, 41 வயசு ரிட்டர்னா 40 வயசு ரிட்டர்னா எல்லாருக்கும் ஒரே ரூல் தானே, இதை ஃபாலோ பண்ணாமல் பாருங்க, அந்த ரூல்லாம் வந்து இன்டர்நேஷனலே கிடையாது, இன்டர்நேஷனலே கிடையாது, இந்த ரூல்லாம் ரிட்டைர்மெண்ட் ஆகணும் ரூல்லாம் எதுவும் கிடையாது, ஓகேவா, நீங்களாம் ஒன்று மற்ற பிளேயர் ரிட்டையர் ஆகிட்டான்னு சொல்லிட்டு தோனி ரிட்டைர்மெண்ட் ஆகணும்னு சொல்றதுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது, நாங்கள்
ஃபிட்னஸாக இருக்காரு, நாங்கள் 6 ரூபா ரிசல்ட் காட்டுறோம், இது போதும் எங்களுக்கு, அவ்வளோதான். இதே 41 வயசில் அவரால் ஆட முடியுமா, அதாவது வடப்பாவை ஆட முடியுமான்னு கேட்க சொல்லுங்க. தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். அவர் பாப்பாரு, பாவம், வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறாப்பில்ல.